யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார ஜெயபுத்திர. சுங்கேரி ஆச்சாரியார் சொல்கிறார், குருவினுடைய லட்சணம் என்ன? அவர் கடவுளோடு ஒன்றியவராக இருப்பார். சம்பிரதாய முறையில் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருப்பார். அதே சமயம் பக்தர்களிடம் கருணாமூர்த்தியாக இருப்பார். இந்த இரண்டைத்தான் அவர் ஒரு சத்குருவின் லட்சணமாக சொல்கிறார். அந்த சம்பிரதாய முறையில் அவருக்கு இறைவனுடைய ஒன்றிய நிலை கிட்டவில்லை என்றால், அவர் ஜகத்குரு என்று சொல்லிக்கொண்டாலும் ஜகம்தான் அவருக்கு குருவாக இருக்கும் என்று சொல்லி ஹாஸ்யமாக முடிக்கிறார். நமக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் இருந்தால் இறைவனோடு ஒன்றிய ஒரு பகவான் கிடைத்திருக்கிறார் குருநாதராக. அவருடைய திவ்ய மங்கள நாமத்தையே நமக்கு மந்திரமாக கொடுத்துள்ளார். கருணாமூர்த்தியாக இருந்து நம்மை சாதனை செய்ய வைக்கிறார். எளிய மிக மிக எளிய உபதேசங்களை செய்துவிட்டு அதை எப்படி செய்ய வேண்டும் என்று காட்டிக் கொடுத்திருக்கிறார். இன்றும் வழிகாட்டிக் கொண்டே இருக்கிறார். மிக மிக எளிமையாக செய்யக்கூடிய சாதனை நாமம் சொல்வதுதான். அந்த நாமம் எப்படி இருக்கிறது? சாக்ஷாத் பகவானாக இருந்து கொண்டு நமக்கு உதவி வழிகாட்டுதல் பாதுகாப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மகாபாரதத்தில் அந்த போர் முடிந்த பிறகு கிருஷ்ண பகவான் சொல்வார், ஹே அர்ஜுனா, முதலில் நீ இறங்கு, பிறகு நான் இறங்குகிறேன் இந்த தேரை விட்டு என்று. அர்ஜுனன் சொல்வான் மிகவும் பவ்யமாக பக்தியோடு, இல்லை இல்லை சுவாமி, நீங்கள் இறங்குங்கள், பிறகு நான் இறங்குகிறேன் என்று. உடனே கிருஷ்ணர் பலமாக சிரிப்பார். சிரித்துவிட்டு, அர்ஜுனா, நான் சொல்வதை கேள், நீதான் முதலில் இறங்க வேண்டும். மறுவார்த்தையின்றி அர்ஜுனன் கீழே இறங்கி விடுகிறான். அதன் பிறகு தொப்பென்று கிருஷ்ண பகவான் இந்த தேரில் இருந்து குதித்தார். அவர் குதித்த அந்த க்ஷணம் அந்த தேரானது பெரிய வெடிகுண்டு போல் வெடித்து சுக்குநூறாகியது. மறுபடியும் கிருஷ்ண பகவான் சிரித்தார். அர்ஜுனன் ஒன்றும் புரியாதவனாக அவரை பார்த்தார். கிருஷ்ண பகவான் சொன்னார், பார்த்தாயா என்ன நேர்ந்தது என்று? நான் கீழே குதித்த பிறகு நீ அதில் ஒரு க்ஷணம் இருந்தாலும் உனக்கும் இந்த கதி தான் ஏற்பட்டிருக்கும். நீயும் தூள் தூளாகி போயிருப்பார். உண்மையில் எரிந்த அத்தனை அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் நான் தாங்கிக் கொண்டிருந்தேன் அர்ஜுனா, அது இந்த தேரும் தாங்கிக் கொண்டிருந்தது நான் இருந்ததுனால். இல்லையென்றால் அத்தனை அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் உன்னை தாக்கி இருக்கும். நீ ஏதோ போர் செய்தது போல் மகாவீரன் என்ற பெயரை தட்டிக்கொண்டாய், ஆனால் அத்தனையும் நான் தாங்கிக் கொண்டேன். நான் அதிலிருந்து இறங்கிய பிறகு அந்த தேருக்கு என்ன சக்தி இருக்கிறது? அது தூள் தூளாகிவிட்டது. அப்பொழுதுதான் அர்ஜுனனுக்கு தெரிந்தது, இந்த மகாபாரத போரில் தான் ஏதோ பெரிதாக காண்டீபத்தை வைத்து வில்வீரன் அர்ஜுனன் என்ற பெயரோடு மிகவும் வீரமாக சண்டையிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த அர்ஜுனனுக்கு உண்மை விளங்கியது. அத்தனையும் சாதிக்க வைத்தவர் அந்த கிருஷ்ணபிரான் என்று. நம்முடைய இந்த உடலும் ஒரு ரதம்தான். இந்த ரதத்தை தேரோட்டியாக இருந்து உள்ளே பரமாத்மா, அதே கிருஷ்ண பரமாத்மா, இன்றைக்கு நமக்கு குரு பரமாத்மாவாக உள்ளிருந்து இந்த உடலையும் இந்த உடலில் ஒட்டிய வாழ்க்கை என்னும் தேரையும் அவர்தான் செலுத்தி வருகிறார். அவருடைய சைத்தன்யத்தில் தான் நம்முடைய மூச்சுக்காற்றும்
வேரூன்றி இருக்கிறார். இந்த மூச்சு காற்று இயங்குவதும் அந்த குரு பரமாத்மாவின் சைத்தன்யத்தினால்தான். அதனால்தான் நம் மூளை இயங்குகிறது, நம் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்குகின்றன. இதன் மூலம் நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றும் அவர் செய்விப்பதுதான், எல்லாம் அவருடைய செயல். ஆனால் அர்ஜுனை போல் நாம் அறியாமையினால் நாம் செய்கிறோம், நாம் நினைக்கிறோம், நாம் பேசுகிறோம் என்றெல்லாம் நினைக்கிறோம். நினைத்து பாருங்கள், நம்முடைய பகவான் யோகி ராம்சரத்குமார் அவர்களிடம் நாம் அடைக்கலம் அடையவில்லை என்றால் எத்தனை அஸ்திரங்களும் சஸ்திரங்களும், இந்த வாழ்க்கையின் தாக்கம், நம்முடைய எத்தனை எத்தனை கர்மங்கள், எத்தனை எத்தனை ஜென்மங்களில் நாம் செய்துவிட்டு வந்திருக்கிறோமோ தெரியாது. நாம் செய்யும் இந்த ஜென்மத்தில் அந்த கர்மங்களை நாம் போக்குவதற்காகவே எடுத்த வடிவம்தான் நம்முடைய உடல். அதற்கு ஏற்ற வாழ்க்கை தான் நமக்கு அமைந்தும் இருக்கும். ஆக இந்த ஜென்மத்தில் நாம் இதுவரை செய்திருந்த கர்மங்களின் தாக்குதல் நம்மேல் நடக்கும் பொழுது நாம் சுக்கு நூறாகி போயிருப்போம். நமக்குள்ளே இருந்து நம்முடைய குரு பகவான் யோகி ராம்சரத்குமார் அத்தனையும் தாங்கி அதில் முக்கால் வாசிக்கு மேல் தான் உருவிக்கொள்ளும் ஒரு சிறு அளவு பகுதியை தான் நம்மை அனுபவிக்க வைக்கிறார். நான் சொல்வது சத்தியம். ஒரு பகவானிடம் நாம் அடைக்கலம் அடைந்து விட்டோமானால் 75-80% நம்முடைய கர்ம வினையை அவர் ஏற்றுக்கொண்டு விடுவார். மீதி இருக்கும் ஏதோ 20% கூட நம்மால் தாங்க முடிவதில்லை, அலறுகிறோம். அதே பகவானே நம்மை சோதனை செய்வதாக புலம்புகிறோம். ஆனால் உண்மை இதுதான். ஆக நாம் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாம் பகவானிடம் அடைக்கலம் அடையவில்லை என்றால், அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை என்றால் வாழ்க்கையின் தாக்குதல்களை நம்மால் தாங்கவே முடியாது. அப்படி அடைக்கலம் அடையாதவர்கள் படும் பாட்டை நாம் பார்க்கலாம். ஆக இதை எப்பொழுதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பகவான் நமக்குள்ளே இருந்து நம்முடைய உடல் என்ற தேரையும் இந்த வாழ்க்கை என்ற ரதத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். அதில் விழும் பெரும் தாக்குதல்கள் எல்லாம் முக்கால்வாசி அவரிடம் ஐக்கியமாகி விடுகின்றன. அந்த மீதியிருக்கும் அந்த குறைந்த சதவிகிதத்தையும் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் தாண்டலாம். ஒவ்வொரு நாளையும் நமக்கு அவருடைய திவ்யமங்கள நாமத்தோடு ஆரம்பித்து கொடுக்கும் பகவான் அந்த நாள் முழுவதையும் முடிந்த அளவிற்கு அந்த திவ்யமங்கள நாமத்தினால் நிரப்பி அவருடைய சேவையை ஆனந்தமாய் போட்டி பொறாமை பொச்சரிப்பு என்று நாம் அவருக்கு செய்யும் சிறு சேவை கூட அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அவருடைய ஆனந்தத்திற்காக, நம்முடைய குரு பகவானுடைய ஆனந்தத்திற்காக நாம் அதை ஆனந்தமாய் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது சேவை, இல்லை என்றால் வெறும் செயல். நம்முடைய கர்மாக்கள், நாம் இப்பொழுது செய்யும் கர்மாக்கள் தர்மாக்களாக மாறும், இல்லை என்றால் வெறும் கர்மாவாக இருந்துவிடும். ஆக இதை நாம் மனதில் கொள்வோம். எப்பொழுதும் நம்முடைய பகவான் சைத்தன்ய ரூபமாக, அதே சமயம் வெறும் சாட்சியாக மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பங்கு கொள்வோம் கருணாமூர்த்தியாக. அதைத்தானே குருவின் லட்சணம் என்று சொன்னார். நம் உள்ளே இருந்து கருணாமூர்த்தியாக இருந்து நம்முடைய வாழ்க்கை ரதத்தை அவர் செலுத்திக் கொண்டே இருக்கிறார். பலவற்றை நமக்காக அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இதை மனதில் நினைத்து அவரிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருந்து அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்போம். இன்றைய பிரார்த்தனையை அவரிடம் சமர்ப்பிப்போம்.